சென்னை திருவான்மையூர் புதுக்கடற்கரை பகுதியில் கடைகள் வைக்க மாமூல் வாங்கும் 180வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் கண்டித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்கலாம். ராம்குமார், இந்த பிரச்சனை தொடர்பான உங்களுடைய பதிவுகளை இப்ப சொல்லுங்க. கண்டிப்பாக, திருவான்மையூர் 180வது வார்டுக்குட்பட்ட திருவான்மையூர் குப்பம் பகுதியில 2000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வந்து கடலுக்கு சென்று மீன் தொழிலை செய்து வருகின்றனர். அதாவது மீனவர்களோட அந்த 200 மீட்டர் கடற்கரையிலிருந்து மணற்பரப்புக்கு 200 மீட்டருக்கு வந்து எந்த கடையும் போடக்கூடாது என்பது வந்து வரைமுறை. இதுக்கிடையில கடந்த பல நாட்களாவே வந்து இந்த 180வது வார்டு கவுன்சிலர் விசாலாட்சி ரவுடிகளின் துணை கொண்டு அந்த கடல் மணற் பரப்புல 50க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு வந்து ஒரு கடைக்கு 50,000 முதல் 1,00,000 வரை மாமூல் வாங்கி கொண்டு இந்த கடைகளை வந்து மீனவர்கள் வலையை காய வைக்க பயன்படுத்தும் அந்த இடத்துல வந்து கடையை திறக்க வந்து முடிவெடுத்திருக்காங்க. இதற்கிடையில பல நாட்களாகவே அந்த கவுன்சிலரை சென்று மீனவர்கள் வந்து முறையிட்டும் எந்த பதிலும் கொடுக்கவில்லை. மாறாக தொடர்ந்து இந்த கடை அந்த கடற்கரை மணற்பரப்புல வந்து கடையை வைக்க தொடர்ந்து அனுமதிக்கப்படுறதுனால இன்று காலை திருவான்மையூர் குப்பம் பகுதியில ஏராளமான மீனவர்கள் வந்து திமுக கவுன்சிலர் விசாரணையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வராங்க. இதற்கிடையில புகார் கொடுத்தும் மீனவர்களை இழிவாக பேசியதாகவும் இந்த குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. இதே போல இந்த மணற்பரப்புல பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து கடை வைக்கக்கூடாது, இதனால் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கிறது என வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மணிபாரதி.